Hello friends, இது உங்கள் அர்த்தநாரீஸ்வர garden. இன்னைக்கு வீடியோல முதல்ல எல்லாருக்கும் எனக்கு subscribe பண்ண நண்பர்கள் viewers எல்லாருக்கும் என்னோட பெரிய நன்றி நன்றி நன்றி. நம்ம 23000 கிட்ட viewers வந்துட்டாங்க நம்ம அர்த்தநாரீஸ்வர garden க்கு 253 பேர் subscribe பண்ணிருக்கீங்க. இதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி நண்பர்களே. இது என்னோட அர்த்தநாரீஸ்வர garden-ல என்னோட 100வது வீடியோ இது போடுறேன். அதுக்காக தான் இந்த நன்றி. ஷார்ட் டைம்ல நான் 100 வீடியோ போட்டுருக்கேன்னு நினைக்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு எனக்கு. எல்லாருமே எல்லா நண்பர்களும் என் வீடியோ பார்த்த நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ண நண்பர்கள் எல்லாருக்கும் என்னோட பெரிய தேங்க்ஸ். இந்த வீடியோவில் எனக்கு ஒரு உண்மையை சொல்கிறேன். எனக்கு யூடியூப் பற்றியெல்லாம் பார்க்க மட்டும்தான் தெரியுமே தவிர வேறு எதுவும் எனக்கு இந்த யூடியூப்பில் தெரியாது. என்னோட 9 வயசு பையன், எனக்கு ரெட்டை பசங்க, ரெண்டு பையனுங்க தான். பேர் யுவன் யோகன். என் பசங்க சின்ன பையன் யோகன் இருக்கான் பாருங்கள், அவன்தான் இந்த வீடியோவில் வீடியோவை எடுத்து அதில் பேசி கொடுக்கறது வரைக்கும் தாங்க நான். மீதி எல்லாமே என் பையன்தான் செய்வான். எனக்கு அதை பற்றின எந்த விவரமும் எனக்கு தெரியாது. எல்லாமே என் யூடியூப்பை ஓப்பன் பண்ணதுலேருந்து, அந்த ஐடி ஓப்பன் பண்ணதுலேருந்து, இன்றைக்கி 100 வீடியோ போட்டது வரைக்குமே எல்லாமே பண்ணது என் பையன்தான். என்னோடய 9 வயசு பையன்தான்னு சொல்லிக்கிறதுல நான் ரொம்ப பெருமைப்படுறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நண்பர்களே. இன்றைக்கி 100வது வீடியோ என்ன, இதுவும் ஒரு பழச்செடி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இது என்ன பழம்னு பார்த்தீங்கன்னா ஃபாரஸ்ட் வயலட் கோவா, ஃபாரஸ்ட் பர்பிள் கோவா, காட்டு இது பர்பிள் கொய்யா அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த செடி வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்ட்ராபெரி கொய்யா பார்த்தோம் பாருங்கள் முன்னாடியே, ஸ்ட்ராபெரி கொய்யாவில் ரெட்டு, ஸ்ட்ராபெரி கொய்யாவில் லெமன் எல்லோ கலர், அதெல்லாம் பார்த்தோம் பாருங்கள். அந்த இனத்தை சேர்ந்தது தான் இது. இது பழம் ஆனால் பார்க்குறதுக்கு வயலட் கலரில் வருங்க. ஏற்கனவே நான் பீட்ரூட் கொய்யான்னு ஒன்று போட்டிருப்பேன், அதுன்னு நினச்சிக்காதீங்க. இது அதோடய இலை பீட்ரூட் கொய்யாவோடய இலை கொய்யா இலை மாதிரியே இருக்கும். இது பாருங்கள் ஸ்ட்ராபெரி கொய்யாவும் லெமன் கொய்யா இலை எப்படி இருந்துச்சோ அந்த மாதிரி இருக்குது இந்த இலை. இது வந்து ஃபாரஸ்ட் பர்பிள் கொய்யான்னு சொல்லுவாங்க. இதோட பழம் எப்படி இருக்குன்றத நான் பக்கத்தில் ஃபோட்டோ கொடுக்குறேன் பாருங்கள். இந்த ஃபோட்டோவில் இருக்கிற மாதிரி தாங்க இந்த கொய்யா பழம் இருக்கும். இது ஃபாரஸ்ட் பர்பிள் கொய்யான்னு சொல்லுவாங்க. இன்னொன்று அராக்கா உணான்னு சொல்லிக்கிட்டு கூட இதோட பேர் சொல்கிறாங்க. இது நம்ம ஃபாரின் கண்ட்ரீஸ்லேயும் இப்போ கேரளா பகுதிகள்லேயும் புழக்கத்தில் வந்துக்கிட்டு இருக்கு. இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக ஆன்லைன் செல்லர்ஸ் தமிழ்நாட்டுக்குள்ளே கொண்டு வராங்க. இப்போ தான் ஒன்று ரெண்டு செல்லர்கிட்ட தான் இந்த பழச்செடி வந்துக்கிட்டு இருக்குது. நம்ம ஃப்ரூட் கலெக்ஷன் பண்ணுறதால, ரேர் ஃப்ரூட் கலெக்ஷன் பண்ணுறதால நான் இதை வாங்கிட்டேன். இது புது வரவு தான், இன்னும் இது பிளான்டேஷன் பண்ணலை நான். பாட்டு மண்ணோ எதுவுமே இன்னும் ரெடி பண்ணலை, அப்படியே தான் வச்சுருக்கேன். இதில் ஸ்ட்ராபெரி கொய்யா மாதிரி இருக்கிறதால இதில் பூச்சி தொல்லை இருக்காதுன்னு நான் நினைக்கிறேன். இனிமேல் வர்ற வீடியோவில் இது மண் கலவை எப்படி ரெடி பண்ணேன், எந்த சைஸ் பாட்டில் வச்சுருக்கேன், எவ்வளோ நேரம் வெயிலில் வைக்கணும், பூச்சி தொல்லை ஏதாவது இருக்கா, எவ்வளோ நேரம் வெயில் தாங்கி வளருது, தண்ணி எத்தனை நாளைக்கு ஒரு தடவை கொடுக்கலாம், உரம் எத்தனை நாளைக்கு ஒரு தடவை கொடுக்கலாம், எவ்வளோ க்ரோத்து எப்படி ஃபாஸ்ட்டாக இருக்குதா எப்படி இருக்குது அதெல்லாம் உங்களுக்கு சொல்கிறேன். இது எங்கள் வீட்டு முற்றத்தில் வச்சு எடுத்துருக்கிறேன். மேலே பாருங்கள் சூரிய ஒளி நல்லா அடிக்குது. எல்லாமே உங்களுக்கு அடுத்தடுத்த அப்டேட்ஸில் நான் உங்களுக்கு ஒன்று ஒன்றா சொல்கிறேங்க. நான் இதை முதல்ல பாட்டில் மாற்றி வைக்கும் போது வேணுனாலும் ஒரு வீடியோ கொடுக்குறேன். இது எப்படி எவ்வளோ ஃபாஸ்ட் க்ரோத்திங் வரும்ன்றது எனக்கு தெரியல. இது சீட்லிங் பிளான்ட்டு மாதிரி தான் தெரியுது பார்க்குறதுக்கு. எப்படி இது ஒரு வருஷத்துக்கு மேலே ஆன பிறகு தான், குறைஞ்சது ஒரு 1.5 வருஷம் ஆகும்னு நினைக்கிறேன். அப்படி தான் நினைக்கிறேன். இதில் பூ வச்சு காய் வைக்கிறதுக்கு எப்படி ஒரு வருஷம் இல்லை 1.5 வருஷம் ஆகும் போல இருக்குது. அது வரைக்கும் நம்ம இவங்கள ரொம்ப கேர்ஃபுல்லாக நம்ம கேர் எடுத்து ஒரு குழந்தை மாதிரி வளர்த்துக்கிட்டு வந்து கொண்டு வந்துடுவோம். பூ பூத்து காய் காய்ச்ச பிறகு இன்னொரு அப்டேட்டு நான் அடுத்தது கொடுக்குறேன். மறுபடியும் சொல்லிக்கிற எல்லா நண்பர்களுக்கும் ரொம்ப 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 நன்றி நன்றி நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குங்களா? என்கிட்ட இருக்கிற எல்லா வகையான ரேர் கலெக்ஷனையும் நான் ஒன்று ஒன்றா உங்களுக்கு அப்டேட் கொடுத்துக்கிட்டே இருக்கேன். எல்லா பழச்செடியும் பிடிச்சிருக்கான்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ்,
இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.